இந்து சமயம் ஆரம்ப காலகட்டத்தில் பிள்ளையார ஒரு வேண்டாத கடவுளாகத்தான் பார்த்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுல பிரதானமான ஆதாரம் என்ன அப்படின்னா விக்னேஸ்வரன் அப்படின்னு அவர் வைக்கப்பட்ட பெயர். இன்னைக்கு வந்து விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பெயருக்கு வந்து என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா, வினைகளை நீக்குபவன், தீமைகளை நீக்குபவன், அதனாலதான் வந்து நான் விக்னேஸ்வரன் அப்படின்னு பெயர் வச்சோன்றாங்க. ஆனா சமஸ்கிருதத்துல விக்னம் அப்படின்னா தொல்லை அல்லது தீமை அப்படின்னு அர்த்தம், ஈஸ்வரன் அப்படின்னா கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல விக்னேஸ்வரன் அப்படிங்கிற அந்த பெயரை நம்ம அப்படியே நேரடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா அவருக்கு பேருக்கான அர்த்தம் வரும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஆரியர்கள் இந்த பிள்ளையார் வழிபாட்டை தொல்லை கொடுக்கக்கூடிய வழிபாட்டாக தான் பார்த்தாங்க, அதனால தொல்லைகளின் கடவுள் அப்படின்னு அவருக்கு பெயரையும் வச்சுட்டாங்க. பிற்காலத்துல அதே கடவுளை அவங்க பூஜை பண்ணணுங்கிற நிலைமை வர்றப்போ அவர் வந்து வினைகளை மாற்றும் கடவுள், நீக்கும் கடவுள் அப்படின்னு விளக்க உரையை மட்டும் அவங்க மாத்தி எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆரியர்கள் அவர்களே எழுதிய சட்ட நூல்களில் ஒன்றான மனு தர்மத்தில் கணபதி வழிபாடு என்பது ஒதுக்கி வைக்கப்பட்ட விரும்பத்தகாத வழிபாடுகளில் ஒன்றாக இருந்தது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, மனு தர்ம சாஸ்திரத்தில் 3வது பகுதியில் இருக்கிற 164வது கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, கணபதி சூத்திரர்களின் கடவுள், கணபதியின் அடியார்கள் செய்யும் கணயாகம் என்னும் சடங்கை செய்தவன் சிறார்த்த விருந்தில், அதாவது துக்கத்துக்கு பின்னாடி ஒரு விருந்து வைப்பாங்க, அந்த விருந்தில் இருந்து கூட விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுது. இந்த கணயாகம்னா என்ன அப்படின்னு கேட்குறப்போ அதற்கான விளக்கம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உரையாசிரியர் கோவிந்தராஜன் கணயாகத்துக்கு வந்து என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, கணபதியால ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன் தண்ணியில முழுகிற மாதிரி கனவு காண்பான், தீய மிருகங்கள் மீது சவாரி செய்வான், அவன் தன்னுடைய அறிவு ஒளியை இழந்து போவான் அப்படின்னு அவங்களுடைய பூர்வீக கருத்துக்கள் சொல்றதா அவர் சொல்றாரு. அது இல்லாம கிரகசூத்திரம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத நூல் இருக்கு. அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிள்ளையார் வந்து ஒரு மனிதனை பிடிக்கிறப்ப அந்த மனிதனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு கிரகசூத்திரம் விளக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அந்த நூல்லன்னு பார்க்க போனா, ஒரு மனிதனுக்கு பிள்ளையார் பிடிச்சிருச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேய் பிடிச்சிருன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பிள்ளையார் பிடிச்சது அப்படின்னா ஆள தகுதி இருந்தும் அவன் இளவரசனாக இருந்தும் அவனுக்கு ஆட்சி கிடைக்காது, மனம் புரிய தகுதி இருந்தும் மணப்பெண்ணுக்கு மணமகன் கிடைக்க மாட்டான், பிள்ளை பெறுவதற்குரிய தகுதி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு பிள்ளை பெற முடியாமல் போகும், கற்றுத்தர தகுதி வாய்ந்த ஆசானுக்கு நல்ல மாணவர்கள் கிடைக்க மாட்டார்கள், மாணவர்களால் கல்வி கற்க முடியாமல் போகும், கல்வி கற்க தொடங்கினாலும் கூட அந்த கல்வி பாதியில் நிற்கும், வணிபமும் வேளாண்மையும் பலனே தராது அப்படின்னு பிள்ளையார் வழிபடக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கெட்டதை தான் அடைவாங்க அப்படின்ட்டு சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட கிரகசூத்திரம் அப்படிங்கிற நூலே சொல்லி இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பிள்ளையார் வழிபாட்டை மக்கள் கிட்ட இருந்து அகற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே புதுசு புதுசா ஒரு 4 கதைகளை எழுதி, விநாயகருங்கிறவர் வந்து சிவனுடைய மகன் தான், அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு ஒரு 4 கதையை எழுதி, ஏன்னா வந்து வரலாறுனா ஒண்ணுதான் இருக்கும், கதைனா 4-5 எழுதிக்கலாம், அப்படியாக ஒரு 4 வெவ்வேறு கதைகளை எழுதி விநாயகர் வந்து இந்து சமயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாரு. அதற்கு பின்னாடி எந்த சமஸ்கிருதத்தை பயன்படுத்தக்கூடிய ஆரியர்கள் அது வரைக்கும் விநாயகரை திட்டிகிட்டு இருந்தாங்களோ, அவரே வந்து விநாயகர் வந்து சிறந்த கடவுள், அவர் தான் அருளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாரத புராணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அது என்ன சொல்லுது அப்படின்னா, கணேசனுக்கு ஸ்தோத்திரத்தை எழுதி அந்த ஸ்தோத்திரத்தை 8 பிரதிகள் எடுத்து 8 பிராமணர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு வந்து கணேசனுடைய அருள் கிடைக்கும், உங்களுக்கு வந்து கல்வி கேள்வி ஞானம் வளம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு பிரிண்ட் அவுட்டை காமிச்சு இந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் 4 பிரதிகள் எடுத்து 4 பேரிடம் கொடுக்கும், அப்படி கொடுத்தால் உங்களுக்கு உடனே நல்லது நடக்கும், இல்லை என்றால் தீமை நடக்கும், உடனே செய்யும் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இதே மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் உத்தியை நாரதர் புராணம் பயன்படுத்தி பின்னாடி அவர்கள் அளித்த அந்த கணேச வழிபாடை அவர்களே வளர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் கணபதியோட பெயரால அவருக்கு இல்லாத மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள் நடத்துறாங்க, யாகங்கள் நடத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனாலும் கூட இந்து சமயத்துல கணபதியினுடைய உருவத்தை நிறுவி வழிபடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆகம விதி கிடையாது. அதே மாதிரி கணபதிக்கு வந்து கோவில் கட்டி தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்து சமயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய வைதிக இந்து சமயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சமையல் செய்து உருவாக்கப்பட்ட பொருட்களை தான் கடவுளுக்கு படைப்பாங்க. ஆனால் சங்க தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு பூவையோ அல்லது புல்லையோ வச்சு கடவுளை வழிபடுறது தான். ஆனால் இந்த கணபதியினுடைய வழிபாடை பார்க்குறப்போ நம்ம எருக்கம் பூவையும் அருகம் புல்லையும் வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் வழிபட்டுக்கிட்டுருக்கோம். சங்க கால தமிழர் வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக கணபதியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கடவுளை திரித்து கணபதியாக விக்னேஸ்வரனாக மாற்றியிருந்தாலும் கூட முழுமையாக அந்த கடவுளை ஆரியர்களால் மாற்ற முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை.